டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் லியோ அப்படின்ற ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அக்டோபர் 19 இப்போதைக்கு இந்த படம் தியேட்டருக்கு வரப்போகுது. இந்த ஒரு படம் தான் இப்போதைக்கு வேர்ல்டு வைடு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற ஒரே ஒரு தமிழ் படம். இந்த படம் கண்டிப்பாக வேர்ல்டு வைடு ஒரு 1000 கோடி ரூபாய் வசூல் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இதுக்கடுத்து அதாவது இந்த லியோ படத்துக்கு அப்புறமா நம்ம லோகேஷ் கனகராஜ் என்ன தான் பண்ண போகிறாரு அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. ஏற்கனவே வந்த தகவல் படி இந்த லியோ படம் முடிச்சுட்டு கைதி 2 பண்ணுறாங்க, அதுக்கடுத்து ரோலக்ஸை வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து விக்ரம் 3 இந்த யூனிவர்ஸ் ஸ்கோர் எண்டு கொண்டு வரணும் இல்லையா, அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தாப்ல. ஆனால் இதுக்கிடையில் நம்ம ரஜினி அவர்கள் லோகேஷ் கனகராஜ் கால் பண்ணி எனக்கு ஒரு படம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க, நீங்கள் பண்ணக்கூடிய அந்த படம் தான் என்னுடைய கிரியரில் நான் பண்ணக்கூடிய கடைசி படமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாப்ல. ஆனால் போகிற போக பார்த்தா அது அந்த படத்துடைய அதாவது நம்ம ரஜினியுடைய படமாக அதாவது கடைசி படமாக இருக்காது போல இருக்கேன். ஏன்னா இன்னுமா ஒரு நிறைய கதை கேட்டுக்கிட்டு இருக்காப்ல, அது என்ன மாதிரி வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் இப்போ லியோ படத்துக்கு அப்புறமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் பண்ண போகிறாப்புல, அந்த படம் தலைவர் 171 அப்படின்ற மாதிரிலாம் தகவல் அதை நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ரெண்டு நாளாக பரபரப்பாக ஒரு அப்டேட், அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதாவது ட்ராப் ஆச்சுன்னா லோகேஷ் கனகராஜ் ரஜினி மேலே கொஞ்சம் அப்செட்டாக இருக்காரு அப்படின்ற மாதிரி. என்னென்னா இந்த ரீசெண்டாக வெளிவந்த ஜெயிலர் படம் நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டாடி தீர்த்துட்டோம், அதில் மட்டும் எந்த ஒரு மட்டுமே இல்லை. அந்த படத்தோடைய இன்ட்ரவல் பிளாக் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். நம்ம நெல்சன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. அந்த இன்ட்ரவலை தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் ரஜினி கிட்ட சொன்னாராமா, அதாவது இப்போ லோகேஷ் கனகராஜும் ரஜினியும் சேர போகிறாங்க இல்லையா, அந்த படத்தோடைய இன்டர்வல் பிளாக்காக இல்லாமல் ஒரு சீன் சொல்லியிருப்பாரு போல இருக்கு, நான் இந்த மாதிரி தான் சார் இன்டர்வல் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன், ஸ்னைப்பர் ஷூட்லாம் வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் போல இருக்கேன். அதை நம்ம நெல்சன் கிட்ட நம்ம ரஜினி சொன்னதாகவும் நெல்சன் அப்படியே காப்பி அடித்து ஜெயலலிதா படத்தில் வச்சிட்டாரு. இதனால அதாவது நம்ம நெல்சன் இந்த மாதிரி பண்ணதுனால லோகேஷ் கனகராஜ் அதை பார்த்துட்டு நம்ம சொன்ன சீன் என்னடா இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட் ஆகிட்டாரு. அதனால் அந்த படம் நடக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர். ஆனால் இன்னொரு பக்கம் அதெல்லாம் வதந்தீங்க, யாரும் நம்பாதீங்க, யாரோ குல்த்தி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நேற்று ஒரு அப்டேட், இந்த படத்துடைய படப்பிடிப்பு எல்லாமே பிப்ரவரி மாதம் 2024 அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சன் பிக்சர்ஸ் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 2024 தீபாவளிக்கு அந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இப்போது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, என்னடா எல்லோரும் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குத்தி போட்டாங்க, நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம ரஜினி அவர்கள் ஒரு படம் நடிக்க போகிறாப்புல, அது நம்ம ரஜினி அவருடைய 171வது படம். இந்த படத்தையுமே நம்ம சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தொடர்ந்து 3 படம், ஏன்னா அண்ணாத்த, அதுக்கடுத்து ஜெயிலர், அதை தொடர்ந்து இந்த தலைவர் 171 அந்த படத்தையுமே நம்ம சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர் தான் இந்த படத்துக்குமே மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நம்ம அன்பறிவு அவங்க தான் இந்த படத்துக்கு ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ண போகிறாங்க. லோகேஷ் கனகராஜ் படங்களுக்கு தொடர்ந்து அவங்க தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஒர்க்குமே ரொம்ப சூப்பராக இருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படம் எல்சியூவில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அதையுமே இப்போ ஆஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சேன். இந்த படம் எல்சியூலாம் கிடையாது, இது வந்து ஒரு தனிப்படம். லோகேஷ் கனகராஜ் இப்போ மாஸ்டர் படமும் மாநகர படமும் யூனிவர்ஸ்குள்ள வராமல் தனியாக இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இந்த படத்தை பண்ண போகிறாங்களாம்மா. அதுக்கு முக்கியமான ஒரு காரணமே நம்ம ரஜினி அவர்கள் தான். லோகேஷ் கனகராஜ் கிட்ட அவர் தான் ரிக்வஸ்ட் பண்ணாராமா, இந்த படத்தை நீங்கள் எல்சியூக்குள்ளே கொண்டு வராதிங்க, நம்ம பண்ணக்கூடிய படம் தனியாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டாராமா. அதனால இந்த படம் எல்சியூவில் ஜாயின் ஆக போறதில்ல, இந்த படம் எல்சியூலையும் வரப்போறதில்ல, படமும் இப்போதைக்கு பண்ண போறாங்க, அந்த படமும் டிராப் ஆக போறதில்ல, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் என்ன மாதிரி சம்பவத்தை பண்ணி கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டேன்.